ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நிசா ரெசிபிஸ். சம்மருக்கு இதமான இஃப்தாருக்கும் சூப்பரான ரோஸ் மில்க் சர்பத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதை வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் சப்ஜா விதை இல்லாட்டா துளசி விதைன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த சப்ஜா விதை வந்து தண்ணியை நல்லா உள்ளே எடுத்துக்கிறோம். 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி சப்ஜா விதை மேலே வந்துடும். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்து நல்லா சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா காயிற வர ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. பால் நல்லா ஆட பிடிக்கிற அளவுக்கு நல்லா சிம்லே கிடந்து நல்லா சூடேறணும். நல்லா கட்டியாக காய்ச்சினதுக்கப்புறம் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் தேவைன்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலே வச்சுக்கிட்டு பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா நிறம் வர்ற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான நிறம் இந்த அளவு போதும். இதுக்கு மேலே எசன்ஸ் சேர்த்தோம்னா அதாவது அந்த எசன்ஸ் ஸ்மெல் இருக்கும், நமக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஜில்லுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஹவர் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட இந்த எசன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு தேவையான அளவு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சில பேர் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க குடிப்பாங்க, சில பேர் இனிப்பு கம்மியாக சேர்ப்பாங்க. அடுத்ததான் நான் தர்பூசணி 1/4 பீஸ் அளவு கொஞ்சமாக பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பாலில் நல்லா சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சம்மருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த ட்ரிங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஆப்ஷனலாக நீங்கள் நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையை அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சப்ஜா விதையும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த சம்மருக்கும் சரி இஃப்தாருக்கும் சரி ரொம்ப நல்லது. இதில் தேவைன்னா ஐஸ்கட்டி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் 1/2 ஹவர் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான ரோஸ் மில்க் சர்பத் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் சம்மருக்கு இதமான இந்த சூப்பரான ரோஸ் மில்க் சர்பத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வெயிலுக்கு இதமான ரோஸ் மில்க் சர்பத் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.